ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், லஞ்ச் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து யூடியூப் தரப்புலேருந்தே ஆஃப் ஆயிருந்துச்சு, குழந்தைகளுக்கான அது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாருனாலும் கமெண்ட் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இதுக்கப்புறம் அப்லோட் ஆகும், அதில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கிவ்அவேக்கான கொஷின்ஸ் ஆட் ஆயிருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபில்அப் பண்ணுங்கள். சூப்பராக எடுத்து போட்டுருக்கேன். வா, இப்போ மவுடி ஃபஸ்ட்லேருந்து ஜட்ஜி மவுடி ஃபஸ்ட்லேருந்து பாஸ் கொட்டு ஆ போடுச்சு. எல்லாத்தையும் கலந்து 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 எல்லாத்தையும் கலந்து 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 வச்சுருக்கோம். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க, ஏன்னா கீரை கொஞ்சம் ஜீர்ணம் ஆகாதுலங்க, அதுக்கு வேண்டி அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தோம். நம்ம குழந்தைங்களை வந்துட்டு அது பண்ணி இது பண்ணு தப்பு அப்படின்னாலும் நம்ம சொல்லவே கூடாதுங்க. குழந்தைங்க வந்துட்டு அவங்களா வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணுவாங்க, ஏதாவது தப்புனா அவங்களே கண்டுபிடிச்சி அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களே கற்றுக்குவாங்க. நம்ம வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கேட்குறீங்க, குழந்தைங்க உள்ளியாக இருக்காங்க என்ன நார்மல் வெயிட் அப்படின்னு கேட்குறாங்க. என் குழந்தைங்க பிறக்கிலே பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் தாங்க, 2.2-2.3 தான் இருந்தாங்க. ஆனால் பட் இப்போ என்ன வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு கூடிய சீக்கிரமாக வெயிட் கெய்னிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும், ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க வெயிட் கெயின் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாடியோ சூப்பர் கவிஷ், நான் கரெக்டாக போடுவேன் இரு. சூப்பர் இரு, அண்ணா போடுவேன் இரு, வெயிட் பண்ணு இரு 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 இரு. ஆரஞ்சு கலர் கொடுத்துருடா. சரி நான் அம்மா எடுத்துறேன், நீ பண்ணு. ஆ குட்டா குடுறா, அண்ணா கரெக்டாக போடுறான் பாரு. வா சூப்பர். சரி சரி சரி, நீ சொல்லி கொடு, இப்படி தான் போடணும்னு சொல்லி கொடு. சூப்பர், கிளாப் பண்ணிடு அண்ணாக்கு, ஜெச்சு கிளாப் பண்ணிடு. இனி பசங்களை எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நம்ம போய் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்லட் தாங்க செய்ய போகிறோம், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு. இதுக்கு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்கின பிரெட் தான், இதுங்க சைடில் அந்த ப்ரௌன் கலர் இருக்குல்லங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுவாங்க. நான் அப்படியே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு நாலுலேருந்து அஞ்சு ப்ரெட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் பிரெட் க்ரம்ஸ் வாங்க வேண்டியதே இல்லைங்க, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா காயும் நல்லா விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் தான் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும், நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், நல்லா வெந்துருச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீன்ஸ் வந்து தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும், அதில் அதிகமாக நார் சத்து இருக்கிறனால, ஸோ அப்படி இருக்கிறவங்க அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டியில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு மேஷ் பண்ணி வச்சுங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதுகள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்குங்கிறனால நான் காரம் அவ்வளோவா சேர்த்துல, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட்லட் ஷேப்பில் உருட்டிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ஓவல் ஷேப்பில் எதில் வேணாலும் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரை பண்ணியில் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோட் பண்ணியாச்சு, இதெல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ எல்லாமே கோட் பண்ணி வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எல்லா கட்லட்டையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே மழை வந்ததுக்கும் இந்த கட்லட்டுக்கும் நல்லா சூடாக செம்மையாக இருந்துச்சுங்க. நிறையா பேர் யோசிக்கலாம் இதுவும் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்ட்டு. கவிஷுக்கானா பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆச்சு இல்லைங்க, அதனால் அவனுக்கு கொஞ்சம் தெரியாது. சின்ன பையனுக்கு மட்டும் நான் உள்ளே இருக்க பார்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ ரெண்டு பேத்துக்கு ஒன்று ஒன்று வச்சுட்டு இருக்கங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், சுட சுட செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இனி அப்படியே குழந்தைங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி நல்லா சாப்பிட்றாங்களா அப்படின்னு செக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், பட் இது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி மழை வந்ததுனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ரெடி கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்தா இல்லை சூடு இல்லை.
கொடுத்தா சாப்பிடுவா துணிச்சினா சூடு இல்லை சரிண்டா கொஞ்சம் few minutes later கவிஷ் கிட்ட பார்த்தேனே ஃபிஷ் ஞாபகம் வந்துச்சுங்க ஃபிஷ் நினைச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆசையா சாப்பிட ஆரம்பிச்சா அப்புறம் கட்லட்டா அப்படினு கொஞ்சமா ஒரு அளவுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டான் பட் சின்ன பையன் கொஞ்ச நாள் நாள் லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான் எல்லாரும் யோசிப்பீங்க எல்லா கீரை இந்த மாதிரி கட்லட்டன்னு கொஞ்சம் ஹெவியா இருக்கே நைட்டுக்கு டின்னருக்கு என்ன கொடுக்குறீங்க டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரசம் ரைஸ் தாங்க நான் மீதி அந்த காய் வேக வச்சிருந்தாங்க அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ரசம் ரைஸ் தான் இன்னி அவ்வளோதாங்க அவங்கள சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு தூங்க வச்சிருவோம் அப்படிதான் இன்னைக்கு வந்து டே வந்து முடிஞ்சிச்சு இன்னைக்கு கிவ் அவேக்கான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஜஸ்வின் வந்துட்டு என்ன கலர் ரிங் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக போட்டா ஜஸ்வினா என்னோட குட்டி பையங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டே ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ரெசிபி இல்லை ஏதாவது ஒரு விளாகோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ